அனைவருக்கும் ஜோதிட மார்க்கபந்து அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான வணக்கங்கள். இந்த ஸ்டார் அகாடமி தளத்திலே தினசரி ஜோதிடம் தொடர்பான ஒரு தகவல்களை தெரிவித்து வருகிறேன். நேற்றைய தினத்திலே 63 வகை தோஷங்கள் என்ற தலைப்பிலே நட்சத்திரத்தை பற்றி பேசியிருந்தேன். அதாவது அசுப நட்சத்திரம். அசுப நட்சத்திரத்தை பற்றி ஓரளவு விளக்கம் கொடுத்து விட்டேன். அடுத்ததாக நட்சத்திர கோயில். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கோயில் உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கோயில் உள்ளது. 27 நட்சத்திரத்திற்கும் 27 கோயில்கள் உள்ளன. அஸ்வதி நட்சத்திரத்திற்கு திருத்துறைப்பூண்டியிலே உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் அஸ்வதி நட்சத்திர கோயிலாகும். பொதுவாக எல்லா புத்தகங்களிலும் நெட்டிலும் நட்சத்திர கோயில்கள் உள்ளன. ரேவதி நட்சத்திரத்திற்கு முசிறி தாத்தையங்காரப்பேட்டை அருகையில், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்காரப்பேட்டை அருகையில் உள்ள காரக்குடி என்ற ஊரிலே ரேவதி நட்சத்திர கோயில் உள்ளது. அதாவது இந்த நட்சத்திர கோயில்களை பொறுத்தவரை நான் பெங்களூரிலே சங்காரா டிவியிலே தினசரி பலன்கள் மற்றும் அங்கே சுயம்பரத்திற்கு பொருத்த பார்ப்பது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட பொழுது பெங்களூரிலே இருந்து ஒரு சில ஜோதிடர்கள் சங்கரா டிவி அலுவலகத்திற்கு வருவார்கள். இந்த நட்சத்திர கோயில் சம்பந்தமாக அவர்களிடம் வினவிய போது இதே போல் நட்சத்திர கோயில்கள் கர்நாடகா ஸ்டேட் கர்நாடகா மாநிலம் முழுவதும் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அடுத்ததாக ஹைதராபாத் சென்ற பொழுது அங்கே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள அந்த கோவில் அர்ச்சகரிடம் கேட்ட பொழுது அவர் ஒரு பெரிய பஞ்சாங்கம் வைத்திருந்தார், பல புத்தகங்கள் வைத்திருந்தார். அதை பார்த்து விட்டு, அப்பொழுதெல்லாம் நெட்டு என்பதே கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால், அதை பார்த்து விட்டு அவர் வந்து கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய 27 நட்சத்திர கோயில்களையும் குறிப்பிட்டார். இதே போன்ற அமைப்பிலே மகாராஷ்டிராவிலும் உள்ளது என்று தெரிவித்தார். மற்ற மாநிலங்களுக்கு நான் செல்லவில்லை, கேட்கவில்லை. கேரளாவை பொறுத்தவரை எனக்கு எதுவும் தெரியாது. ஆக மொத்தம் நட்சத்திர கோயில்கள் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளன என்பதை நாம் அறிய முடிகிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்று கேட்டால், ஒரு சில புத்தகங்களிலே ஒரு சிலர் வாயால் கூறவும் கேட்டேன், ஒரு ஜோதிட பேரறிஞர்கள், பொருத்தமற்ற நட்சத்திரங்கள், 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இவர்கள் திருமணம் செய்து கொண்ட பின்னர் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டால் இந்த நட்சத்திர கோயில்களிலே இருவரும் சென்று வழிபடுவதன் மூலமாக அவர்கள் நன்மை அடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்காக மூல நூல்களை பரிசீலித்தேன், மூல நூல்களிலே குறிப்பில்லை. எவ்வாறு இருக்கிறேனும் அந்த நட்சத்திர கோயில்களிலே சென்று வழிபடும் பொழுது அவர்களுக்கு மேன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பெயர்நாமம். பொதுவாக பெயர்நாமம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அஸ்வதியிலே பிறந்தவர்கள் முதலெடுத்து சு சேல் ஏவ என்று வரும். திருமணப்பருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகம் இல்லை என்றால் முதலில் வரக்கூடிய எழுத்தை வைத்து அவர்கள் ராசியை கண்டுபிடித்து நட்சத்திரத்தை கண்டுபிடித்து திருமணப்பருத்தம் பார்க்கலாம் என்பது பொதுவான ஒரு விதி. இதை வந்து காலப்பிரகாசியிலும் காலாமிருதத்திலும் ஜாதக சந்திரிகையிலும் உள்ளது. எனவே பெயர் பொருத்தம் பார்க்கும் பொழுது முதல் எழுத்தை வைத்து அதற்கான நட்சத்திர பாதத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு பெயர் பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கலாம். அதே சமயத்திலே அவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதா, அஷ்டம சனி நடக்கிறதா என்றும் பார்க்கலாம். அடுத்ததாக பிறந்த நட்சத்திரம் தெரியாதவர்கள் இந்த முதல் எழுத்தை வைத்து நாம நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை சொல்லி
கோவில்களை சென்று அர்ச்சனை செய்யலாம். சுவாமி பேருக்கு செய்யுங்கள் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். சுவாமி பேருக்கு செய்வது என்பது நமக்கு உகந்தது அல்ல. நாம் நமக்குத்தான் செய்ய வேண்டும், நம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். எனவே நாம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் தெரியாதவர்கள் நாம நட்சத்திரம் கொண்டு கோவிலிலே அர்ச்சனை செய்யலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அசுப நட்சத்திர தோஷம் தொடர்பான இந்த விளக்கத்தை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.